இன்னிசை சுவடிகள். தமிழ் சினிமா பேச தொடங்கியது 1931 ஆம் ஆண்டு. படப்பிடிப்பின் போதே நடிகர்கள் பாடி நடித்த காலம் அது. அதன் பிறகு நடிக நடிகையர் முன்கூட்டியே அவர்களே பாடி ஒளிப்பதிவு செய்த பின்னர் அந்த பாடலுக்கு அதே நடிக நடிகர்கள் வாய்ஸத்து நடித்து வந்தது அந்த காலம். அதன் பின்னர் ஒருவர் பாடிய பாடலுக்கு இன்னொருவர் வாயசைக்கும் முறை வந்தது. பாட தெரியாத நடிக நடிகையருக்கு கையாளப்பட்ட இந்த முறையானது 40களில் பிற்பகுதிகளில் பின்னணி பாடும் முறையாக உருப்பெற்றது. இந்த காலகட்டத்தில் தான் வசீகர குரல் வளத்தை வரமாக பெற்ற வசந்தகுமாரி திரையிசை உலகில் பிரவேசித்தார். இவரது தாயார் லலிதாங்கி பிரபல கர்நாடக இசை பாடகி. சங்கீதம் இவர் ரத்தத்திலேயே கலந்துவிட்ட ஒரு சங்கதியானது. மத்ராஸ் லலிதாங்கி வசந்தகுமாரி என்பதையே M.L. வசந்தகுமாரி என்று வைத்துக் கொண்டார். அந்த காலத்திலேயே தாயாரின் பெயரை முதல் எழுத்தாக வைத்துக் கொள்ளும் முறை இருந்திருக்கிறது என்பதற்கு இவரது பெயர் ஒரு உதாரணம். 11வது வயதிலேயே தாயார் லலிதாங்கியின் கச்சேரிகளில் அவருடன் சேர்ந்து பின்பாட்டு பாடத் தொடங்கினார். 12வது வயதில் பிரபல சங்கீத வித்வான் G.N. பாலசுப்ரமணியம் தனது சிஷ்யாக ஏற்றுக் கொண்டார். 13வது வயதில் தனி கச்சேரி செய்தார். இசைத்தட்டுகளிலும் பாடி வந்தார். வசந்தகுமாரியின் குரலால் வசியப்பட்ட M.K. தியாகராஜ பாகவதர் 1948 தனது சொந்த படமான ராஜமுக்தியில் V.N. ஜானகிக்கு பின்னணி பாடுவதற்கு சந்தர்ப்பம் அளித்தார். பாகவதரும் வசந்தகுமாரியும் இணைந்து 2 பாடல்கள் பாடினார்கள். C.R. சுப்புராமனின் இசையில் ராஜமுக்தி திரைப்படத்தில் இருந்து M.K. தியாகராஜ பாகவதர் M.L. வசந்தகுமாரி இருவரது குரலில் அந்த பாடல் ஒருமுறை கேட்டு பார்ப்போமா? பானுமதியுடன் இணைந்து ஒரு பாடலை பாடினார் M.L. வசந்தகுமாரி. பொதுவாக வார்த்தை உச்சரிப்புக்கும் உணர்ச்சி பாவங்களுக்கும் முதலிடம் தராத கர்நாடக இசையில் பயிற்சி பெற்றிருந்த வசந்தகுமாரி திரை இசையின் தேவைக்கேற்ப சொல்லுக்கும் உணர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாடும் சாமர்த்தியத்தையும் பெற்றிருந்தார். கன்னியின் காதலியில் தனது இன்னொரு அற்புதமான இசை கற்பனையை வசந்தகுமாரியின் குரல் வழியே வெளிப்படுத்தியிருக்கிறார் C.R. சுப்புராமன்.
1949 திருச்சி லோகநாதன் வசந்தகுமாரி இவர்களின் குரலில் கண்ணியின் காதலி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்போமா? வாழ்க்கை என்ற ஒரு படம் தயாரித்தார்கள். அதில் கோபாலனோடு நான் ஆடுவேன் என்ற ஒரு பாடல் எம் எல் வசந்தகுமாரி வைஜெயந்தி மாலாவுக்காக பாடினார். இந்த பாடல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஆட வைத்தது, பாட வைத்தது. சின்ன குழந்தை கூட ஆடச் சொன்னால் இந்த பாடலை பாடித்தான் ஆடும். அத்தனை பிரபலம் பெற்றிருந்தது அந்த காலத்தில். கவிஞர் காமாட்சி சுந்தரம் பிள்ளையின் பாடலை அற்புதமாக பாடியிருக்கிறார் வசந்தகுமாரி. நந்த கோபாலன்
இயக்கத்தில் உருவான திரை காவியம் ஏழைப்படும் பாடு. இந்த படத்தில் பத்மினிக்காக ஒரு பாடல் பாடினார். எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் இளமை துள்ளலுடன் திஸ்ர நடையில் அழகாக பாடினார் அந்த பாடலில். அதே ஆண்டில் ஓரிரவு படத்தில் ஆர் சுதர்சனத்தின் இசையில் எம் எல் வசந்தகுமாரி பாடிய பாடல்கள் மிகவும் பிரபலமான பாடல்களாக அமைந்தன. அவற்றில் ஐயா சாமி ஆவோஜி சாமி என்ற ஒரு பாடல், குரத்தி பாணியில் புகுந்து விளையாடியிருக்கிறார் எம் எல் வசந்தகுமாரி, வயது வித்தியாசமின்றி அனைவரையும் கவர்ந்தது இந்த பாடல். ஓரிரவு திரைப்படத்தில் அந்த பாடலை கேட்போமா? ஐயா சாமி,
ஆர் சுப்பராமனின் இசையில் மிகச்சிறந்த உதாரணமாக விளங்கிய படம் மணமகள் 1951 வெளியானது. இதில் ராகம் தழுவிய மெல்லிசையாக ராக மாளிகையாக அமைந்த ஒரு பாடல் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா. அரை நூற்றாண்டை தாண்டியும் இன்னும் மேடை கச்சேரிகளில் ஒரு அங்கமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது இந்த பாரதி பாடல். வி என் சுந்தரத்துடன் இணைந்து வெகு அற்புதமாக பாடலை பாடியிருக்கிறார் வசந்தகுமாரி. காப்பி, மாண்டு, வசந்தா, திலக், சிவரஞ்சனி ஆகிய 5 ராகங்களில் அமைந்த அழகான பாடல் கேட்போமா? கோயில் முழுதும் கண்டேன் என்ற பாடல், மனிதன் படத்தில் குயிலே உனக்காக, கோடி நமஸ்காரம், மனம் போல மாங்கல்யம் படத்தில் சோலை நடுவே ஓடி, 1955 காவேரி படத்தில் மஞ்சள் வெயில் மாலையிலே, 1956 MGRக்கு மகோன்னத வெற்றியை தந்த படம் மதுரை வீரன், இதில் ஆடல் காணிரோ என்ற பாடல், நாட்டிய பாடல்களுக்கு MLV தான் மிக பொருத்தமானவர் என்ற கருத்தினை திரையுலகில் ஏற்படுத்தியது இவரது பாடல்கள். தாய்வுள்ளம் திரைப்படத்தில் அந்த பாடலை கேட்போமா? கோவில் முழுதும் கண்ணு
நாட்டிய பாடல்களை அவரது குரலில் மிக அற்புதமாக நர்த்தனமாடி மகிழ்வித்தது. 1960 மதுரம் பிக்சர்ஸ் தயாரிப்பான மீண்ட சொர்க்கம் படத்தில் அற்புதமான ஒரு நாட்டிய பாடல் ஆடும் அருட்சோதி அரை நூற்றாண்டுக்கு மேல் கடந்தும் இன்னும் நரைவிழாமல் இளமையுடன் துள்ளும் பாடல். கடகாசனின் கதைவசனத்திலும் மெல்லிசை மன்னர்களின் இசையமைப்பிலும் உருவான படம். 1960 வெளிவந்த மன்னாதி மன்னன். இதில் டி எம் சவுந்தரராஜனுடன் இணைந்து பாடும் எம் எல் வசந்தகுமாரி பாடிய பாடல் பத்மினிக்காக பாடிய பாடல் அது. ஆடாத மனமும் உண்டோ, பாடலை கேட்கும் போது உண்மையிலேயே மயங்காத மனமும் உண்டோ என்று கேட்க தோன்றும். அதே படத்தில் கலையோடு கலந்தது உண்மை என்றொரு பாடலையும் உணர்ச்சி பாவத்தோடு அற்புதமாக பாடினார். திரை இசையிலும் கர்நாடக இசையிலும் தனது திறமையினால் மக்களை ஈர்த்தவர் எம் எல் வசந்தகுமாரி. கர்நாடக இசையில் பல விருதுகளை பெற்றவர். தனது வாரிசுகளாக எத்தனையோ பாடகர்களை உருவாக்கியிருக்கிறார். 1990 கலையோடு இரண்டற கலந்த எம் எல் வசந்தகுமாரியும் இறையோடு இரண்டற கலந்து விட்டார் என்றாலும் அவர் விட்டு சென்ற இசை பொக்கிஷங்கள் இன்னும் நம் இதயங்களை தாளாட்டிக் கொண்டுதான் இருக்கின்றன. கலையோடு கலந்தது உண்மை,
இசை சுவடிகளில் இருந்து மற்றும் ஒரு சாதனையாளரின் பாடல் தொகுப்போடு அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் விசாலாட்சி ஹமீர். வணக்கம் அன்பு நெஞ்சங்கள். இன்னிசை சுவடிகள் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு கௌசல்யா கோவிந்தராஜன்.